யூடியூப் நேர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசேரின் அன்பின் வணக்கங்கள் இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபது இன்றைய ராசிபலனை இன்று சார்வரி வருஷம் தக்ஷணாயனம் சரத்ரது ஐப்பசி மாதம் நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபது இன்று சதுர்த்தி மாலை ஐந்து மூணு வரைக்கும் இருக்குது அதன் பின் பஞ்சமி அனுஷம் நட்சத்திரம் காலையில் ஒன்பது நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதன் பின் கேட்டை நாள் முழுவதுமே சித்த யோகம் நிறைஞ்சு காணப்படுறது சௌபாக்கிய நாம யோகம் வணிஜை கரணம் இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்றைக்கி சதுர்த்தி முடிஞ்சு நமக்கு பஞ்சமி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள் பூசலார் நாயனார் குருபூஜை நெஞ்சகம் சம்பந்தமான பிரச்சனைகள் இதற்கெல்லாம் வந்து இந்த பூசலார் நாயனாரை வழிபட்டு வருவது மிகவும் விசேஷம் திருநின்ற ஊர் சென்னை அருகில் இருக்கக்கூடிய திருநின்ற ஊர் க்ஷேத்திரத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்த பூசலார் நாயனாரனுடைய குரு பூஜை நமக்கு கொண்டாடப்படும் இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம் மேஷராசில செவ்வாய் வக்ரநிலைமையில் ராசியில் ராகு சிம்மராசியில் சுக்ரன் ராசியில் புதன் வக்ர துலா ராசியில் சூரியன் விருச்சிக ராசியில் சந்திரன் மற்றும் கேது தனுசு ராசியில் குரு சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது இன்றைய நாளினை பொறுத்தவரை இன்று மாலை மூன்று முப்பத்தி இரண்டுக்கு புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர் பாதையில் பயணிக்க இருக்கிறார் நாம கொடுத்திருக்கக்கூடிய நிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது இனி உங்கள் ராசிக்கான இன்றைய பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்றுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் மிகவும் கவனம் எச்சரிக்கை முன்கூட்டியே திட்டமிடல் இதெல்லாம் அவசியம் ஒரு வாக்கு கொடுக்கும்போது உங்களால் முடிஞ்சதுன்னா மட்டும் வாக்கு கொடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போதெல்லாம் அதிக எச்சரிக்கை என்பது அவசியம் இன்றைய நாளினை பொறுத்தவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் எடுக்கும்போது தகுந்த முன் ஆலோசனை அவசியம் திட்டமிடல் அவசியம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும் கிருத்தியை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் செய்யும்போது கவனம் அவசியம் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை ராசி என்பர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் இருக்க ராசியை சந்திர பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள் எந்த ஒரு விஷயனாலும் சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும் எடுக்கக்கூடிய முயற்சிகளை முயற்சிகளில் இருந்து வந்த தடங்கல்கள் தாமதம் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நன்மையாக நடந்து முடியும் இன்றைய நாளினை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறிது கவனம் அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி வெற்றியடையும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் நான்காம் இடத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் எண்ணியதெல்லாம் ஈடேறும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும் போட்டியிருந்த திட்டங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும் எந்த விஷயத்தை எடுத்திருந்தாலும் அதில் எந்த மாதிரி முன் யோசனை செய்தீர்களோ அதேபடி நல்லபடியாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடந்து முடியும் தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் சின்ன சின்ன காரியங்களில் இருந்த தடைகள் கூட உங்களுக்கு நிச்சயமான முறையில் நிவர்த்தி ஆகும் இன்றைய நாளினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை ராசி அன்பர்களே இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் சந்திர பகவான் ஐந்தாம் இடத்தில் மிகவும் அனுகூலமான முறையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் வாக்கு வன்மை ஏற்படும் சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆட்சி அதிகாரமிக்க பதவிகளில் இருப்பவர்களுடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் அனைத்தும் கிடைக்கப்பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய நாளினை பொறுத்தவரை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிம்ம ராசி அன்பர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு கேந்திரங்கள் எல்லாமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு ஒன்றாம் கேந்திரமான ராசியில சுக்கரன் நான்காம் கேந்திரத்தில் சந்திரன் கேது பத்தாம் இடத்தில் நான்காம் கேந்திரமான பத்தாம் இடத்தில் ராகுவினுடைய சஞ்சாரம் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது குலதெய்வத்தினுடைய கிருவை முன்னோர்கள் ஆசீர்வாதம் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் அது சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு காரியங்களில் இருந்த தடைகள் கூட நிவர்த்தியாகும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கன்னியாராசி அன்பர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புத பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர் பயணிக்க இருக்கிறார் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது ராசியை சனி பகவான் உற்று நோக்குகிறார் மிகவும் பரிபூர்ணமான நல்ல பலன்கள் கிடைக்கும் உழைக்கும் திறன் அதிகரிக்கும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் வந்தால் கூட எல்லா வேலையும் நல்லபடியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய காரியங்களில் இருந்த தடை தாமதம் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் அது சம்பந்தமான வழக்குகள் இதெல்லாம் சாதகமான போக்கு காணப்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை ராசி அன்பர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பஸ்தானம் ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை விருச்சிக ராசி என்பர்களே இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில பாக்யாதிபதி சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது பாக்யாதிபதி ராசியில இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் இந்த நீசம் இதெல்லாம் நம்ம வந்து அது ரொம்ப பெரிய பெரிய அளவில் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை கண்டிப்பாக பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்புறம் வரவேண்டிய பண பாக்கிகள் இதெல்லாம் உங்களுக்கு சரியாகும் கடன்கள் அடைவதற்கான சூழல் ஏற்படும் வீடுமனை சம்பந்தமான இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் இன்றைய நாளினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய ராசிநாதன் குரு மற்றும் சனியினுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறது தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் தொழில் ஸ்தானத்தில் புத பகவான் வக்ரனிவர்த்தி அடைகிறார் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் இன்றைய நாளினை பொறுத்தவரை மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் கோச்சார சந்திரனுடைய சஞ்சாரம் கேதுவுடன் இணைந்து அமைந்திருக்கிறது எட்டாம் இடத்தில் யோகாதிபதி சுக்கரன் மறைந்திருந்தாலும் அவருடைய பாதசார சஞ்சாரமும் பார்வை சஞ்சாரமும் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு அருமையான நாள் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை மேலோங்கும் எந்தெந்த விஷயங்களை எப்படி திட்டமிடலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வரும் குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் தொழில் உத்தியோகம் மிகவும் சிறப்பாக இருக்கும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு கும்பராசி என்பர்கள் இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் சம்பந்தமான இருந்து வந்த அனைத்து விதமான சுணக்க நிலையும் மாறும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை அனைத்தும் நீங்கி தெளிவினை பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தில் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறும் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையினை பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் வலு அடையும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் நன்மைகள் ஏற்படும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கப் பெறுவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் வெள்ளை மீனராசி அன்பர்களே இன்றைய நாளினை பொறுத்தவரை ஐந்தாம் இடத்ததிபதி அதிபதி சந்திரபகவான் ஒன்பதாம் இடத்தில் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது வாக்கு வன்மை ஏற்படும் சுழங்கி கிடந்த காரியம் எல்லாம் மீண்டும் வேகம் பெறும் உத்தியோகம் சம்பந்தமான முக்கியமாக புதிய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் நீண்ட நாட்களாக தள்ளிப்போய்கொண்டிருந்த திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கண்டிப்பான முறையில் நடைபெறும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இன்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் நேழு ஏழாம் பார்வை உங்கள் ராசியை பார்க்குறார் நிச்சயமாக ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய நாளினை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால் சந்தோஷம் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் மீண்டும் நாளைய ராசிபுலனை நாம் சந்திக்கலாம் இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன் நன்றி வணக்கம்